தமிழ்நாடு முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை மாநாடு எப்போதும் போல சம்பிரதாய கூட்டமாக நடந்து முடிந்து விடுமா என முன்னாள் அமைச்சர் R.B.Udhayakumar கேள்வி எழுப்பியுள்ளார். குடிநீர் பிரச்சினை, டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறிவிட்டதாக அவர் வீடியோ பதிவிட்டுள்ளார். நாடெங்கும் கிராமங்கள் தோறும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஆங்காங்கே காலி குடங்களோடு மக்கள் போராடுகிற ஒரு அவல நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல் பாதிப்பினாலே மக்கள் இன்றைக்கு சொல்லலான துயரத்தில் வேதனையில் இருக்கின்றார்கள். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறிவிட்டது. இதை கண்காணிக்கிற பொறுப்பில் இருக்கிறது டெங்கு பாதிப்பு என்கிற செய்தி நமக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஆங்காங்கே தொடர் போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம் தொடர் போராட்டங்கள். ஒரு புறத்தில் கருகுகிற பயிரை பார்த்து உயிரை விடுகிற விவசாயிகள், அங்கே நாம் தெய்வமாக வணங்க வேண்டிய விவசாயிகள் அங்கே உயிரை விட்டு கொண்டிருக்கின்றார்கள், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரயில் மறியல் போராட்டம், பஸ் மறியல் போராட்டம், உரிமையை இன்றைக்கு காவு கொடுத்திருக்கிற முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து விவசாயிகளுடைய போராட்டம், தங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஆசிரியர்கள் போராட்டம் என்று தமிழகம் முழுவதும் போராட்டக் களமாக இருக்கிறது. ஆகவே இதை கண்டும் காணாமல் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், வனத்துறை அதிகாரிகளோடு நீங்கள் நடத்துகிற இந்த கூட்டத்தில் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அவல நிலையை உண்மையிலே நீங்கள் விவாதித்து அதற்கு தீர்வு காண நீங்கள் முயற்சி எடுப்பீர்களா, அல்லது எப்போதும் போல இதுவும் ஒரு கடமைக்கான சம்பிரதாய கூட்டமாக நடைபெறுகிறதா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.